ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் அரவிந்த். இன்றைக்கி ஒரு வேறு லெவலான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். மூவி நேம் வந்து பெட் சிமெண்ட்ரி பிளட் லைன். ஆக்சுவலாக இது செகண்ட் பார்ட். ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் டைம் இருந்ததுன்னா அதை போய் பாருங்கள். அப்படி இல்லை இதை கூட ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது முன்னாடி நடக்கிற ஒரு இன்சிடெண்ட். இப்போ ஆன்லைன் சொல்கிறேன். ஆக்சுவலாக பெட் சிமெண்ட்ரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல யாரை எதை புதைச்சாலுமே அது திரும்பி வரும், அதாவது திரும்பி உயிரோடு வரும். ஆனால் வர அந்த பர்சன் அதே பர்சனாக இருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு ஈவில் ப்ரோசஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ப்ரோசஸ் பண்ணியிருக்க அந்த ஈவில் வந்து ரொம்பவே கொடூரமாக மாறும், எல்லோரையும் கொலை பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கிட்டேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாரா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தப்பிச்சாங்களான்றது தான் இந்த படத்தோட கதை. ஓகே, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் மூவிக்குள்ளே போயிடலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் அப்படியே ஒரு அடர்ந்த காடை காட்டுறாங்க. அது ரொம்பவே அப்படியே பயங்கரமாக இருக்குது, பனி படர்ந்து இந்த மாதிரியே ஸ்டார்ட் ஆகுது இந்த மூவி. அப்போது பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது, இதுதான் எங்கள் ஊர் லட்லோ. இது எனக்கு எப்படி தெரியும்னா, அனிமல்ஸை புதைக்கிற ஒரு பெட் சிமெண்ட்ரியாக தான் தெரியும். ஆனால் இதுக்கு இன்னொரு ஒரு சைடு இருக்குது, அது ரொம்பவே மோசமான ஒரு சைடு. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெட் சிமெண்ட்ருக்கு பின்னாடி ஒரு காடு ஒன்று இருக்குது. அதில் இருக்கிற எல்லாம் கொடூரமான ஈவில் ஸ்பிரிட்டுமே அங்கே தான் இருக்கும். அப்படி அந்த இடத்துக்கிட்டேருந்து எங்களை பாதுகாக்க தான் உருவாக்கப்பட்டது இந்த பெட் சிமெண்ட்ரி. அது மட்டும் இல்லை, அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காக அனிமல் பேரியர்னு சொல்லிட்டு ஒரு பேரியர் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்களோட முன்னோர்கள். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர், இந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் பவர் ஒன்று இருக்குது, அதாவது இறந்தவங்கள புதைச்சா அவங்க திரும்பி வருவாங்க. ஆனால் வரவங்க அதே ஆளாக வரமாட்டாங்க, ஒரு ஈவில் ஸ்பிரிட்டால் பொசஸ் ஆனவங்களாக வருவாங்க. இதை பற்றி முழுசாக தெரியாமல் அவங்களுக்கு உயிருக்கு உயிராக நேசித்தவங்க இறந்ததுனால அந்த வழியை தாங்க முடியாமல் அவங்கள திருப்பி கொண்டு வரதுக்காக இந்த இடத்துல வந்து புதைப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க புதைச்சதுக்கு இவங்களே மண் தோண்டி புதைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். இப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸுமே கட் ஆகுது. இப்போ 1969 லட்லோ அப்படின்னு சொல்லி ஒரு ஊரை காட்டுறாங்க. அதில் ஒருத்தர் ஒரு பொணத்தை அப்படியே இழுத்துட்டே போயிட்டுருக்காரு. இவர் வேறு யாருமே இல்லை, அந்த இறந்து போன பையனோட அப்பா தான். அந்த பையன் வந்து ஆர்மியில் இருக்கும்போது இறந்துட்டுருக்கான். இவரால் சுத்தமாக தாங்கிக்க முடியல அவனோட இழப்பை, அதனால் அவனுக்கு திருப்பி உயிர் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு புதைச்சிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ ஏதோ ஒரு சவுண்டு ஒன்று அவர்கிட்ட கேட்குது. அவ்வளோதான், இவருக்கு தூக்கி வாரி போட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. அந்த நாயுமே பார்க்குது, வந்த சவுண்டு அந்த புதைச்ச இடத்துலேருந்து தான். இந்த நாய் தோண்டிகிட்டே இருக்கும் பாருங்கள். அப்போது இப்படி ஒரு கை வந்து அந்த நாயை அப்படியே பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடுது. இப்போ அப்படியே அடுத்த நாள் விடியுது, ஒரு வீட்டுக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட என்ட்ரி தான். இவன் தான் நம்ம ஹீரோ ஜூடு. இப்போ ஜூடோட அப்பா வெளியே உட்காந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோ வந்து வெளியூருக்கு போக போகிறான், அதாவது சிட்டிக்கு போக போகிறான். அங்கே போயிட்டு அவனோட ஒர்க்கெல்லாம் பார்க்க போகிறான். இப்போ ஹீரோட அப்பா தான் சொல்லிட்டுருக்காரு, உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குடா, நம்மளோட வம்சத்துலேயே, அதாவது நம்ம கிராண்டில் வம்சத்துலேயே நீ ஒருத்த மட்டும்தான் இந்த ஊரை விட்டு வெளியே போக போகிற. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோ மட்டும் போல் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு தான் போக போகிறான். இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து சிட்டிக்கு போக போகிறான். அதனால் அவனுக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ அவன்கிட்ட இருக்க ஒரு ஃபோட்டோ வந்து தவறி கீழே விழுது. அதை எடுத்து பார்க்குறான், பார்த்தா அதில் வந்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பற்றி அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது சென்டரில் இருக்காங்கல்ல நம்ம ஹீரோக்கு பக்கத்தில், அவன் பேர் வந்து டிம்மி. அவனோட பக்கத்தில் இருக்காங்கல்ல அவன் பேர் வந்து மேனி. இவங்க தான் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இப்போ இல்லை. அப்போ அங்கே ஒருத்தர் வராரு, இவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பாடியை போதிச்சார்ல, அது இவர் தான். வந்து நம்ம ஹீரோ கிட்டே பேசிகிட்டு இருக்காரு, பரவாயில்லையே இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருக்க போல். இவர் வேறு யாருமே இல்லை, டிம்மியோட அப்பா. அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் சீனில் இவர் புதைச்சது டிம்மியே தான். இது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. அவன் ஜென்ரலாக கேட்குறான், ஆமாம் அங்கிள் டிம்மி எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி. ஏ ஆமாண்டா, அவன் நல்லா இருக்கான், அவன் வந்து வார் முடிச்சுட்டு வந்துட்டான், தெரியும்ல. இப்போ அவன் வந்தே ஒரு ஆர்மி மேன் மாதிரி வந்து நிற்கிறான், எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நான் நாளைக்கு வெளியே போகிறேன் அங்கிள், அதாவது சிட்டிக்கு போயிட்டு என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அவருமே ஓகேன்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாரு. ஃபேமிலியாக உட்காந்து நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி டிம்மோட அப்பாவை பார்த்தேன், டிம் இந்த மாதிரி வார்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கான் போல், வார்லாம் இப்போது அந்த இடத்துல நார்மல் ஆகிடுச்சான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து, ஓ அப்படியா, ஓகே ஓகே, ஆமாம் நாளைக்கு தானே நீ கிளம்புறேன், நீ கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக ஹாக்கி மேட்ச் மட்டும் ஒன்று பார்த்துட்டு வந்துடலாமா. நம்ம ஜூடும் அவங்க அப்பாவுமே சேர்ந்து அந்த ஹாக்கி மேட்ச் தான் பார்த்துட்ருக்காரு, ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஜூடு உங்களுக்கு தெரியுமா, நீ இந்த ஊர் விட்டு போகிறல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவங்க இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது தான் இந்த மேட்சை ஷெரீஃபுமே பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஷெரீஃப் மட்டும் இல்லை, இந்த ஊரோட மேயருமே பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த மேட்ச்லாம் முடிஞ்சோடனே மேயரும் ஒரு லேடியும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லேடி பேர் வந்து மேகி. அந்த மேகி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க, பெட் சிமெண்ட்ரிக்குள்ளே ஒரு கார்டு இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு கல்லறை வந்து ஓப்பனில் இருக்குது, இது ஷெரீஃப் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குமே அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. அப்போ அங்கே நம்ம ஜூட் வரான். ஜூடை பார்த்தோன்னே இவங்க டாப்பிக்கை மாற்ற ஆரம்பிச்சுறாங்க, ஏதோ ஒன்றுத்த நம்ம ஹீரோ கிட்டேருந்து மறைக்கிறாங்க. என்ன ஜூட், நாளைக்கு வெளியே போகிற போல், அதாவது உன்னோட ட்ரீமான சிட்டிக்கு போகிற போல்,
ஆமாம் அங்கிள், நான் சிட்டிக்கு தான் போகிறேன், என்னோடய ஒர்க் அங்கே தான் போய் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து என்னோடய ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, நீ ஜாலியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது, நம்ம ஹீரோ விடிஞ்சோடனே கிளம்பிடுறான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு. ரெண்டு பேருமே ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க கார் முன்னாடி ஒரு காக்கா வந்து இடிக்குது. இடிச்சோடனே நம்மளால் சடன் பிரேக் போட்டுறான். வெளியே போயிட்டு அந்த காக்காக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே காக்கா இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு நாய் ஒன்று இருக்குது. இந்த நாயை பார்த்தோன்னே ஹீரோ வந்து, இது டிம்மியோட நாய், ஏய் நீ இங்கே என்ன பண்ணுற, எங்கே டிம்மி எங்கே, அது எதுவும் பேசாது எப்படியும், ஆனால் அது அந்த இடத்த விட்டு நவுறவே மாட்டேங்குது. சரி ஓகேவா, அவனை நான் டிம்மி கிட்ட விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கூட்டிகிட்டு போகிறாரு டிம்மி வீட்டுக்கு. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு புதுசாக ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, மேனியோட சிஸ்டர். மேனி வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டில் அந்த மேனியும் ஒருத்தன். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டுருக்கானா, ஒரு கிராஃப்ட் ஒர்க் ஒன்று பண்ணிட்டுருக்கா, அதாவது ஒரு மாஸ்க்கு பெயிண்ட் பண்ணிட்டுருக்கா. இது இவளே பண்ணது தான். அப்போ மேனி கீழே இறங்கி வரான். வந்த உடனே அவன் அந்த மாஸ்க்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். அப்படியே அவன் கையிலேருந்து அவள் பிடுங்கி அவள் போட்டு நம்ம மேனியை பயமுத்திட்டுருக்கா, இங்கே பாத்தியா அப்படின்ற மாதிரி. மேனி அதை பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இவங்க தோட்டத்தில் கொஞ்சம் பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் அந்த சிஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி எனக்குமே இந்த இடத்த விட்டு போய் சிட்டியில் போயிட்டு என்னோடய ஆர்ட் ஒர்க்லாம் விற்கணும் அப்படின்றதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. மேனி அதை கேட்டு என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போய் பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு சன்ஃப்ளவர் இருக்குது, அதில் ஒரு ஸ்பைரல் ஷேப் இருக்குது, அது இல்லாமல் அந்த சன்ஃப்ளவர் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. இவன் என்னதுன்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கலான்னு போகிறான். அப்போ அந்த கிளை வளைக்கி பொத்தினி கீழே விழுறான். கீழே விழும்போது அங்கே ஒரு முள் இருக்குது, அந்த முள் அப்படியே இவன் கையில் குத்திடுது, அது அப்படியே இந்த பக்கம் வந்துடுது. இதை பார்த்து இவன் அப்படியே கதறிட்டு இருக்க அப்படியே அங்கே கட் பண்ணுறாங்க. இப்போ ஜூட் ஜூடோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவங்க டிம்மியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது தான் ஒரு முழு மானை அடித்து தொங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பெட்ஸோட போன்ஸ்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டே இருக்கும்போது தான், என்ன ஜூட் எப்படி இருக்க, ஆ நல்லா இருக்கேன் டிமி, இந்த மாதிரி உன்னோட நாய் அதை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அவன் கலாய்க்க ஆரம்பிக்கிறான் ஒரு விஷயத்த சொல்லி. ஏய் டிமி உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் எல்லாம் வாருக்கு போனோம், ஒரு ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஒரு பையன் கன்ஃபார்மாக வரணும்னு சொன்னாங்க, ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து யாருமே போகல, ஏன் தெரியுமா, ஏன்னா உனோட அப்பா டாக்டர்கிட்ட காசு கொடுத்து நீ ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கி உன்னை சேவ் பண்ணார். டே டிமி எதையாவது வளர்ட்டுருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அசால்ட்டாக எடுத்துக்கிறார். அதை உனக்கு பேச பிடிக்கலாம் சொல்லி நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பும்போது அப்போ அந்த நாய் எகிரி நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிருது. அவ்வளோதான் இவங்க வழியில் துடிச்சிட்ருக்காங்க பயங்கரமாக. நம்ம ஹீரோவுமே அதை எவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஏ டிமி ஒழுங்காக உன்னோட நாயை கூப்பிட்றா, வாடா வந்து ஹெல்ப் பண்ணுறானா, அவன் அசால்ட்டாக பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினால் வழி தாங்க முடியாமல் அவங்க அப்படியே மயக்கம் போடுறாங்க. அப்போ வந்து அவன் கண்ணால் ஷூட் பண்ணுறான், அந்த நாய் விட்டு ஓடிடுது. நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்ககிட்ட இருக்க ஒரு துணியால் ஹீரோயினோட அந்த காயத்தை அப்படியே கட்டு போடுறான். கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினுமே ஓகே தான், அவங்களுக்கு ரெஸ்ட் மட்டும் எடுக்க சொல்கிறாங்க. இதனால் இவங்க வந்து சிட்டிக்கு போக முடியல. நம்ம ஹீரோக்கும் அதை பற்றிலாம் கவலையே இல்லை, அங்கே நடந்ததை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். அந்த நாய் வந்து ரெகுலராக இருக்க மாதிரியே இல்லை, அது மட்டும் இல்லை அந்த டிம்மியுமே ரெகுலராக இருக்க மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தோணிகிட்டே இருக்குது. அப்போ இவர் வெளியே போகும்போது மேனியை பார்க்குறாரு. மேனி அவன் கைக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னடா ஆச்சு, இல்லைடா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அதில் இந்த மாதிரி கையாயிடுச்சு. ஆமாம் உனக்கு என்னாச்சு, இல்லை இந்த மாதிரி டிம்மியோட நாய் இருக்குல்ல அது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு கடிக்குதுரா, ஆனால் அந்த டிம்மி பையன் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, அப்படியே அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான்டா, அவன் இந்த வாருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டான்டா. ஏ ஆமாண்டா, என்னோடய அக்கா கூட சொன்னாங்க அவன் பழைய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எதுக்கு கன்ஃபியூஷன், ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்டே கேட்டலான்னு சொல்லிட்டு டிம்மி வீட்டுக்கு வந்திருக்காரு நம்ம ஹீரோ. டிம்மி அங்கே தான் நின்றுட்டு இருக்கான், அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே சரி ஓகே அவங்ககிட்ட பேசலான்னு கிட்ட போயிட்டுருக்காரு. அங்கே பார்த்தா அங்கே ஒரு பண்ணி செத்துருக்கு, அதோட குடல்லாம் உருவி போட்டு வச்சிருக்கான். இவன் தான் பண்ணியிருக்கான், எப்படின்னா இவனோட கையை பார்த்தாலே தெரியும். இவன் இதை பார்த்து ஷாக் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு செகண்ட் கண்ணை சிமிட்டுட்டு திரும்பி நார்மல் ஆகும்போது பார்த்தா அங்கே அவன் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த பையனோட அப்பா தான் இருக்காரு. நம்ம ஹீரோவுமே சொல்கிறான், அங்கிள் இந்த மாதிரி உங்கள் பையனை கூப்பிடுங்க, நான் அவங்ககிட்ட பேசணும், அவன் ஏதோ வித்தியாசமாக பண்ணுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போ, அவன் இப்போ தானே போருக்கு போயிட்டு வந்திருக்கான், அதனால் அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு ஒரு மாதிரி நெக்லாஸ் சொல்லி அனுப்பிச்சிட்றாரு. நம்ம ஹீரோ செம்ம கண்டாயிட்டு அங்கேருந்து போய்ட்றான். இப்போ உள்ள நம்ம டிம்மியை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அஞ்சு ஃபேமிலியோட நேம் எழுதிட்டுருக்கான். நம்ம ஹீரோட ஃபேமிலி மேகி, மேனி, மேயர், ஷெரீஃப், இவங்களோட அஞ்சு ஃபேமிலி எழுதிட்டு அவன் பிளட்டால் ஒரு ஸ்பைரல் ஷேப் போடுறான். இவங்க அஞ்சு ஃபேமிலியும் சீக்கிரமாக நான் கொல்லணும், இல்லைனா அவங்க என்ன கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்போ மேகியை காட்டுறாங்க. மேகி வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க அந்த நாயை பார்க்குறாங்க, அது ஒரு மாதிரி வியர்டாக முறைச்சிட்ருக்கு இவங்கள. இவங்க வந்து இது டிம்மியோட நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக அதுக்கிட்ட போயிட்டுருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு பிஸ்கெட்லாம் போடுறாங்க, ஆனால் அந்த நாய் அதை சாப்பிடல. அப்போ அங்கே டிம்மி வரான், ஒரு மாதிரி நெக்கெலாம் நின்றுட்டுருக்கான், அவங்கள பார்த்து முறைச்சிட்ருக்கான். ஆமாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே, அது உங்கள் அப்பாவோட ஒர்க் தானே, அவர் கூட சூசைட் பண்ணி இறந்துட்டாரு, நீங்களும் ஒரு மாதிரி தான் சாக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மேகி வந்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க பின்னாடி. அப்போ அவன் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். வீட்டுக்குள்ளே போன நம்ம மேகி மேயருக்கு தான் கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது டிம்மியாக இருக்க வாய்ப்பே கிடையாது,
அது இல்லாமல் என் கெஸ்ட் கரெக்டாக இருந்ததுன்னா டிம்மி வார்லேயே இறந்துருக்கணும். அவனுக்கு திருப்பி அவங்க அப்பா தான் உயிர் கொடுத்துருக்கணும். அப்போ அது திரும்பி நடக்க போதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, மேயர் இங்கே பயப்படுறாரு பயங்கரமாக, இல்லை அது திரும்பி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுமே அந்த காலை கட் பண்ணிட்டு அவங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு, அதை அப்படியே படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, இவங்க திரும்புகிறாங்க. அப்போ அந்த நாய் அப்படியே இவங்க மேலே பாயுது. அவள் தான் இங்கே இவங்க காலி. இப்போ இங்கே மேனி வீட்டில் பார்த்தா மேனி அவனோட சிஸ்டர்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் செம்ம ஜாலியாக ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அங்கே வந்து நம்ம டிமி, என் கூட டான்ஸ் ஆடு, என் கூட டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அவளுமே எதுவுமே சொல்லலை டான்ஸ் ஆடுறவ கூட. அப்போ இவன் ரொம்பவே ஆர்ஷா பிகேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளோட இடுப்பை பிடிச்சி அமுத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணுறான். ஏய் எனக்கு வலிக்குதுரா வலிக்குதுன்னு சொல்லி அவன் இன்னும் ஃபோர்ஸ் அமுக்க ஆரம்பிக்கிறான். அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்கள அக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த மேனிக்கு செம்மையாக காண்டாகுது. உடனே அவனை பிடிச்சி தள்ள ஆரம்பிக்கிறான். கீழே தள்ளி விட்டதில் அவனும் கீழே விழுந்துறான், இவனும் கீழே விழுந்துறான். இழுந்து முடிச்சுட்டு நான் சொல்கிறதே கேளு, நீனும் உன் சிஸ்டரும் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே இப்போ அந்த ஊரோட கெஃபேவை கட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோவோட அப்பா, நம்ம ஹீரோட அப்பா மட்டும் இல்லை, அந்த மேயர் அப்புறம் ஷெரீஃப்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மீட்டிங் போட்டுருக்காங்க. இவங்க நம்ம மேகிக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மேகி வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆமாம் அவங்க இன்னும் சாவலை, அவங்க மூஞ்சி ஃபுல்லாக புறான மாதிரி இருக்குது. இப்போ தான் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த நாய் என்னை கொல்ல வந்தது, ஆனால் நான் அந்த நாயை கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. மேயர்கிட்ட காலில் சொல்லியிருப்பாங்களே அந்த எல்லா விஷயத்தையும் இவங்க எல்லாருக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இங்கே மேனியோட சிஸ்டரை காட்டுறாங்க. அவங்க ரொம்ப சோகத்தோடு இருக்காங்க, அதோட பயத்தோடையும் இருக்காங்க. இப்போ அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, டே மேனி உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம பாட்டி சொன்னது, இந்த ஈவில் ஸ்பிரிட் கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் பெட்சிமெண்ட்ரியே கட்டினாங்க. ஆனால் எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது, அதுலேருந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்து டிம்மியை ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் இன்றைக்கி நடந்துக்கினதை பார்த்தியா ரொம்பவே வியர்டாக நடந்துக்கிட்டான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. இப்போ அப்படியே டிம்மியை காட்டுறாங்க. டிம்மி வாய் ஃபுல்லாக ரத்தம் ஒழுவ ஒழுவ நடந்து போயிட்டுருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு கனவில் இன்றைக்கி நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே வருது. அதில் ஃபஸ்ட்டு அந்த நாய் வந்து நின்னது, அப்புறம் டிம்மி ஒரு மாதிரி வீடாக இவங்களை பார்த்துருப்பாங்கள, அது இவங்க டிரைவ் பண்ணிட்டே போகும்போது அந்த காக்கா வந்து காரில் முட்டினது, இதெல்லாம் அப்படியே யோசிச்சு துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறான். அப்பா கனவு தான் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகும்போது இவனை யாரோ பார்த்துட்ருக்காங்க விண்டோக்கிட்டேருந்து. நம்ம ஹீரோவுமே அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். டக்குன்னு வெளியே கன் எடுத்துகிட்டு போகிறான் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்படியே வெளியே போய் தேடிட்டு இருக்கான். அங்கே யாருமே இல்லை, ஆனால் அங்கே அந்த ஃபோட்டோ மட்டும் இருக்குது. இவங்க குரூப் எடுத்திருப்பாங்களே அந்த ஃபோட்டோ, அதில் இவங்க ஃபேஸஸ் எல்லாத்தையுமே சிகரெட்டால் ஓட்ட போட்டு வச்சுருக்காங்க. இவன் இதை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு லாரி இவனை ஏற்றுற மாதிரி வரும். டக்குன்னு அவன் எஸ்கேப் ஆகிடுவான். கொஞ்சம் விட்டுந்தான் நம்ம ஹீரோ காலி இங்கேயே. சரி ஓகே யாரும் இல்லை போல அப்படின்னு ஜூட் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் அங்கே தான் டிம்மி இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஜூடுமே வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனோட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறான். அப்போ அவன் விண்டோ வழியே யாரோ வராங்க, யாருன்னு பார்த்தா அது நம்ம மேனி. அப்படியே ஷூட் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோ நேரத்துக்கு. டேடே சுற்றாத சுற்றாதன்னு கத்துறான். அட நாயே ஏன்டா மெயின் டோர் வழியாக வரமாட்டியாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே அதெல்லாம் விடு. டே மேனி உனக்கு தெரியுதாடா இங்கே ஏதோ நடக்குதுடா, அதை நம்ம ஃபேமிலி நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, ஆனால் அதை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நம்ம எங்கே போனோம்னு உனக்கு தெரியும்ல. இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இங்கே மேனி ஒரு சிஸ்டர் தான் காட்டுறாங்க. அவள் வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. ஏ மேனி நீயா? எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. இவ ஆல்ரெடி பயத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே பயப்படுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் அந்த என்ன சவுண்டு சொல்லி பார்த்துட்ருக்கா. அப்போ எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். இன்னும் முன்னாடி வந்து நம்ம டிம்மி வந்து நிற்கிறான். அவள் தான் பயத்தில் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டுருக்கா. அப்போது ஒரு கத்தியால் அவளோட இடுப்புலேயே குத்துறான் இந்த டிம்மி. அவள் தான் வழியில் வந்து டிம்மியை பிடிச்சி தள்ளி விட்றாக்கில அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். இவளுமே வேகமாக ஓட அவனும் துரத்த ஆரம்பிச்சுட்டே வந்துட்டுருக்கான். அந்த சன்ஃப்ளவர் தோட்டம் இருக்கும்ல அதுக்குள்ளெலாம் ஓட ஆரம்பிக்கிறான். ஆனால் இவன் பின்னாடி துரத்திட்டு வந்துட்டுருக்கான். ஒரு கட்டத்தில் அவள் டிம்மி வந்து இவளை பிடிச்சிடான். பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிடுறான். அவ்வளோதான் இங்கே மேனியோட சிஸ்டர் சொல்லி முடிஞ்சு. இங்கே நடந்தது எதுவுமே தெரியாத நம்ம மேனியும் ஹீரோவும் ஒரு சர்ச்சுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு கிரிக்கெட் கேள்விக்கான பதிலெலாம் இங்கே தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே தான் எல்லாம் பழமையான இன்சிடெண்ட்டுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி தான் ஒரு புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அதில் 1674 லட்லோ அப்படின்ற ஒருத்தர் மக்கள் வாழ்கிறதுக்காக தகுதியான ஒரு இடத்த தெரிய வந்திருக்காங்க. அப்படி வந்தவர் சடனாக அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே வரல. அதனால் அவர் தெரிய ஒரு டீம் ஒன்று அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. இவங்களுக்கு கடைசியாக வந்த தகவல் என்னென்னா ஒரு பழங்குடி இனத்தவர்கள் கூட அவர் இருந்தார் அந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதனால தான் அவங்கள தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க நிறைய விஷயத்த. அப்படி தான் ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லிகிட்ருக்காரு. அந்த பழங்குடி இனத்தவர்கள் இருக்காங்களே அதில் நிறைய பேர் சடனாக அந்த இடத்த விட்டு காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். இதுக்கான ரீசன் என்னென்னா அங்கே வாழவே முடியாது, வாழவே தகுதி இல்லாத ஒரு இடமா அந்த இடம் இருக்கான். அங்கே எது வளைச்சாலுமே அது காஞ்சி போயிடுதான், செடி மரம் எல்லாமே காஞ்சி போயிடுதான். இதுக்கு பயந்துட்டு அங்கேருந்து நிறைய பேர் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கதையை பேசிட்டு வராங்க.
இப்போ இவங்க பேசினாங்களே அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இவங்க போகிற வழிலாம் இருக்குது. அதாவது மரம்லாம் காஞ்சி போயிருக்கு, அது இல்லாமல் ஒரு மரத்தில் ஸ்பைரல் ஷேப்பில் அந்த ஒரு சிம்பிள் இருக்குது, அது இல்லாமல் ஒரு நாயோட மண்டை ஓட்ட அப்படியே தொங்க விட்ருக்காங்க மாஸ்க் மாதிரி போட்டு. இது பத்ததுக்கு காக்கா குருவியெல்லாம் தொங்க விட்ருக்காங்க. அது இல்லாமல் அங்கே நிறைய பணத்தெல்லாம், அதாவது காக்கா இந்த மாதிரி மிருகத்தோட பணத்தெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்கார் பழங்குடி இனத்தவர், அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி லட்லோ அப்படின்னு ஒருத்தர் வந்து எங்களோட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, ஆமாம் நான் பார்த்தேன், ஆனால் இதுக்கப்புறம் அவர் உங்கள் கூட வரமாட்டார், ஏன்னா அவர் இறந்துட்டார். நான் உங்கள் ஆளுங்கக்கிட்ட சொன்னேன் அவரை இங்கே புதைக்காதீங்க, இந்த மண்ணில் புதைக்காதீங்கன்னு சொன்னேன், ஆனால் அவங்க கேட்காம புதைச்சாங்க. இப்போ அவரை ஈவில் ஸ்பிரிட் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கு. அப்போ இவங்க கூட இருந்த ஒருத்த மட்டும் தனியாக போய் பார்ப்பான், எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ சடனாக அவனோட வாய்ஸ் அவன் கத்துற மாதிரி, இதை கேட்டு இவங்க அவங்ககிட்ட போய் பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த கத்துனவனை அந்த லட்லோன்றவன் அப்படியே கொன்று பச்சையாக தின்னுட்டுருக்கான். இவங்கள பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிப்பான். அவ்வளோதான், இங்கே இவங்களோட கதையும் முடியுது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அந்த ரெக்கார்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அப்டே கட் பண்ணால் நம்ம ஹீரோட அப்பாவை தான் கட்டுறாங்க. அவர்கிட்டயுமே ஒரு புக் இருக்குது, அந்த புக்லேயுமே அந்த ரெக்கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதை விட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கூட இருக்குது. ஆக்சுவலாக அந்த லட்லோ இருக்கான்ல, அவன் அந்த ஈவில் ஸ்பிரிட்டால் ப்ராசஸ் ஆகி அங்கே இருக்கவங்களாம் கொண்டிருப்பான். அவனை தடுத்தவங்க தான் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி, மேகி ஃபேமிலி, மேனி ஃபேமிலி, அப்புறம் மேயர் ஷெரீஃப், இவங்களோட ஃபேமிலிலாம் சேர்ந்து தடுத்திருப்பாங்க. இப்போ அவங்களோட வம்சாவளியான இவங்க தான் இப்போ அதை பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக எனக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இறந்தவொடனே திருப்பி இந்த மாதிரி அரவத்தர் புதைச்சி அவங்களுக்கு உயிர் கொடுப்பாங்க அப்படின்றத இவங்க முன்னோர்கள் கெஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த நோட்ஸ் மாதிரி எடுத்து அப்படியே காலங்காலமாக ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக அதை பாஸ் பண்ணி வந்திருக்காங்க. அப்படி தான் இப்போது இந்த பொறுப்பு நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கிட்ட வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸும் அவங்க விட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஈவில் ஸ்பிரிட்டால் ப்ரொசஸ் ஆன பாடி வந்து வேறு எங்கே ஷூட் பண்ணாலும் சாகாதான், அதோட கண்ணில் ஏம் பண்ணி ஷூட் பண்ணோமா அப்போ தான் சாகும். இப்போ டிம்மியே காட்டுறாங்க, அவன் அந்த மேனியோட சிஸ்டரோட பாடியை அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஆப்வியஸாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆமாம் இவனும் அதை தான் பண்ண போகிறான். இப்போ உள்ள டிம்மியோட அப்பாவுக்கு ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லி அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ இப்படி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பச்சைக்கறிகளை சாப்பிட்டுட்ருக்கான். இதை பார்த்து ஷாக் ஆனவர், டே டிம்மி என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏன்டா இதெல்லாம் பண்ணுற, நான் ஒன்றும் டிம்மி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருக்கான். இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, சார் நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல், இவனுக்கு நம்ம உயிர் கொடுத்துருக்கே கூடாது, நம்ம பையன் வருவான்னு பார்த்தா வேறு ஏதோ ஒரு சைக்கோ வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ ஹீரோ வந்து அவங்க அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கான். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். அப்பா நீங்கள் என்கிட்ட மறைச்சிங்களே அந்த விஷயம் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவருக்குமே ஓகே புரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இவங்ககிட்ட மறைக்கிறது வேஸ்ட்டு தான், சரி வாடா நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே பேர் ஜூட், அந்த லட்லூ இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக நம்ம ஃபேமிலி தான் இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு, நம்ம மக்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது திரும்பி நடக்க விட்டோம், இப்போ நம்மளுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது, அதை நம்ம தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் சிமெண்ட்ருக்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஜூடுக்கு யாரோ முணுமுணுக்கிற சவுண்டு கேட்குது, அதை கண்ட்ரோல் பண்ணு, அதை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு. நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணுறான். அது மட்டும் இல்லை ஜூட், நீ இப்போ பார்க்குறல இதுதான் டெத் ஃபால், அதாவது பேய்ங்க கிட்டேருந்து நம்மளை காப்பாற்ற நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தின ஒரு பேரியர்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் மட்டும் கிடையாது, அந்த மேகியோட முன்னோர்கள், ஷெரீஃப், மேயர், இவங்க எல்லாரோட முன்னோர்களும் இது சேர்ந்து தான் கட்டணும். இப்போ நம்மக்கிட்ட அந்த பொறுப்பு வந்திருக்கு, நம்ம தான் இப்போ பாதுகாக்கணும் நம்ம ஊரை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு. இப்போ அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு, இங்கே பாரா நான் சொல்கிறத கேளு, நான் போயிட்டு அந்த டிம்மியோட அப்பா கிட்ட பார்த்து பேசுகிறேன், நீ வீட்டில் அம்மாவை பார்த்துக்கோ. சரி ஓகேப்பா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம மேனி இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு போகிறான், போகிற வழியில் தான் அதை நோட் பண்ணுறான், அவனோட சன்ஃப்ளவர் செடி எல்லாம் ஒரு மாதிரி காஞ்சி கருவோட இருக்குது. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரே பிளட்டாக இருக்குது. இன்னும் நல்லா சுற்றி பார்த்தா அங்கே இருக்க பொருட்கள்லாம் கலைஞ்சிருக்கு, ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்போ பின்னாடி ஷெரீஃப் வராரு, ஷெரீஃப் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாரு இங்கே என்ன நடந்திருக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ அப்டே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ அங்கே மேனியோட சிஸ்டர் வரா, ஒரு மாதிரி மண்ணிலேருந்து எழுந்து வந்த மாதிரியே இருக்கா, உடம்பு ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, ஏ டோனா என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, இங்கோ இங்கோ என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டு அவளை பார்க்குறா. உடம்பு ஃபுல்லாக மண்ணாக இருக்கிறத பார்த்து என்னடி ஆச்சு உனக்கு, சரி நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவள் காலை துடைக்கும் போது அவளோட தோலை அப்படியே கையோடு வலுட்டிகிட்டே வருது. இதை பார்த்து ஷாக் ஆகுறவ அப்போ அந்த டோனா ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா வேகமாக. இவள் ஓடிட்டே இருக்கும்போது அந்த நர்ஸை பார்க்குறா, அவள் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா அந்த டாக்டரோட கழுத்தை திருப்பி சாகடிச்சு வச்சுருக்கா இந்த டோனா. இதை பார்த்து இவள் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. அப்போ இவன் மூஞ்சிலே பிளட்டு தெரிக்குது. என்னன்னா இவன் பக்கத்தில் இருந்த நர்ஸை அந்த டோனா கொண்டுட்டா. அவளை தான் இவன் தெரிச்சடிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் டோனா நம்ம ஹீரோயினை பிடிச்சிருவா, ரெண்டு பேருக்கும் இங்கே செம்ம ஃபைட் நடக்கும். ஒரு ஸ்டிக்கால் ஹீரோயின் மூஞ்சிலே அடிப்பா, அப்புறம் அதே ஸ்டிக் எடுத்து நம்ம ஹீரோயின் கழுத்தில் வச்சு அப்படியே தூக்க ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோயின் கத்துவாங்க வழியில். அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரும் நம்ம டிம்மியோட அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. டிம்மியோட அப்பா ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்காரு டிம்மியை போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு, கையில் கண்ணை வச்சுட்டு இறங்குறாரு.
ஏய் பில், உனக்கு தெரியுமா நீ பண்ண இந்த காரியத்தினால எவ்வளோ பேரோட உயிர் போகும்னு சொல்லிட்டு? சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கல. நான் என்னோடய பையன்தான் ரிட்டர்ன் வருவான்னு நினச்சேன். ஆனால் அவன் இப்படி ஒரு சைக்கோ வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே விடு, நீ பண்ண தப்ப நம்ம எல்லோரும் சேர்ந்தே சரி பண்ணுவோம். இப்போ இங்கே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரே பிளட்டாக இருக்குது, இவர் பயங்கரமாக பயந்துடுறாரு. அப்போ அங்கே ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை வச்சு நம்ம ஹீரோயின்ஸ் ஆகலை அப்படின்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ இங்கே பார்த்தா நம்ம மேனி ஷெரீஃப் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோட அப்பா கூட டீமை பார்க்குறாங்க. இப்போ இவங்க நாலு பேரும் ஜாயின் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வரான் காரில் வேகமாக. நம்ம ஹீரோட அப்பா கிட்டே போயிட்டு, டேய் நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை வீட்டில் இருந்தேன்னு சொன்னேன், எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கண்ணா பின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்பா நான் சொல்கிறதே கேளுங்கப்பா, அவன் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை குத்திக்கிட்டு போயிட்டான், இப்போ நான் தான் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பேச அவருமே புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே எங்கள் டீமை பார்க்குறாங்க. அப்போ அங்கே டீமியோட அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்கள், நான் சொல்கிறத கேளுங்க, உள்ளே போகிறீங்க, அந்த பொண்ணை காப்பாற்றுறீங்க, ரிட்டன் வெளியே வந்து என்னை சேர்த்து வச்சு இந்த வீட்டோட கொளுத்துறீங்க. ஏய் ஏன் இப்படி சொல்கிறேன், என்னாச்சு? உனக்கே தெரியும் எனக்கு என்னோடய பையன் டிம்மினா எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. அவனை விட்டு என்னால்லாம் உயிரோடு வாழ முடியாது, அவனோட மெமரிஸோட. அவன் இல்லாத உலகத்தில் நானும் வாழ மாட்டேன், தயவு செய்து இதை மட்டும் எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோட அப்பாவே ஒத்துக்கிறாரு. இப்போ ரெண்டு டீமாக ஸ்ப்ளிட் ஆகிறாங்க. மேயர் மேகி, அதுக்கப்புறம் ஷெரீஃப் இவங்க ஒரு டீமாக, பேலன்ஸ் இருக்கவங்களும் இன்னொரு டீமாக. அப்போ ஹீரோட அப்பா சொல்கிறாரு, தெரியும்ல அவனோட கண்ணிலே சுருங்க, அப்போ தான் அவன் சாவான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. இப்போ ஷெரீஃப் வந்து அந்த வீட்டை சுற்றி பெட்ரோல் ஊற்றிட்டுருக்காரு, அதை எரிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ மேயரை காட்டுறாங்க. மேயர் ஒரு பண்ணை பின்னாடி போயிட்டுருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அந்த பண்ணையோட டோரை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது, இவருக்கு பயங்கர பயமாக இருக்குது. அப்போ அந்த பண்ணைக்கு கீழே இருக்க டோர்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஃபஸ்ட் ஒன் பார்க்குறாரு, யாருமே இல்லை. லாஸ்ட்டாக ஒன்றுத்துக்கு குனிஞ்சு பார்ப்பார். அப்போ இப்படி வந்து ஒரு கை அப்படியே அவர் இழுத்துட்டு உள்ளே போயிடுது. ஆப்வியஸாக இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம டீமு தான். இப்போ உள்ளே கட்டுறாங்க. உள்ளே நம்ம ஜூடோட டீம்லாம் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போய் டீமை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இருக்க மாதிரி தெரில. இங்கே நம்ம மேகியை தான் காட்டுறாங்க. மேகியுமே பண்ணைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டான். அப்போ சடனாக ஒரு சவுண்டு கேட்குதுன்னு திரும்புவா. பின்னாடி வந்து நம்ம டிம்மி மண்டையிலே கோடாரியால் இறக்குறான். உள்ளே நம்ம ஹீரோட அப்பா ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இவங்க அஞ்சு அஞ்சு ஃபேமிலிஸோட நேமை எழுதி அவன் ஸ்பைரல் ஷேப் போட்டிருப்பாங்கள, அதை பார்த்து தான் இவர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இருக்காரு. இப்போ வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம ஷெரீஃப் வச்சுருந்தாரில் அந்த பெட்ரோல் கேன், அது அப்படியே கீழே விழுந்திருக்கு. அப்படியே பார்த்தா ஷெரீஃபும் கீழே விழுந்திருக்காரு. அவர் ஃபேஸ் மேலே டிமி காலை வச்சுட்ருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டை கொளுத்தி விட்றான். உள்ளே நம்ம பசங்க நாலு பேருமே இருக்காங்க. இப்போ உள்ள நம்ம ஹீரோட அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் கொளுத்தி விட்டான்னு சொல்லிட்டு. அவர் டக்குன்னு அப்போ ஏதாவது வழி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாரு. இப்போ உள்ள நம்ம மேனி நம்ம ஹீரோ மட்டும் இருக்காங்க. அப்பா அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது மேனி ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான், அவங்க அக்காவோட மாஸ்க் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ திரும்பி பார்க்கும்போது அவங்க அக்கா வரா, அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிட்ட வரா. டக்குன்னு கையில் இருக்க கத்தியால் நம்ம மேனியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம காண்டாயிடுறான். அவன் அப்படியே ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது மேனி வந்து தடுக்கிறான், வேணாம் என் அக்காவை ஷூட் பண்ணதை. ஆனால் இதை பற்றிலாம் அந்த டோனா கவலையே படல. அவள் போட்டு கண்ணா பின்னான்னு வெட்டிகிட்ருக்கா. இங்கே மேனி கதறிட்டு இருக்கான் வழியில். நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ அப்படியே டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. யாருன்னா நம்ம ஹீரோட அப்பா என்ட்ரி கொடுக்குறாரு. அப்படியே அவளை ஷூட் பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து மேனி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்து பேசிகிட்டே இருக்காரு. அப்போ இப்படி சதக்குன்னு குத்துறா, அவ்வளோதான். இதை பார்த்து மேனி காண்டாயிடறான். அப்படியே அந்த கண்ணை எடுத்து கண்ணிலேயே சுடுறான் அவன் அக்காவை. அவ்வளோதான், ஹீரோக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பாவை நினச்சி அங்கே மேனியுமே கதறி கதறி அழுவ ஆரம்பிக்கிறான். நானே என்னோடய அக்காவை ஷூட் பண்ணி கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிம்மியோட அப்பா வராரு. இங்கே பாருங்கள், எனக்கு புரியுது உங்களோட எமோஷன்ஸை இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் உயிர் மட்டும் இல்லை, உங்கள் கையில் தான் இங்கே இருக்க எல்லாரோட உயிருமே இருக்குது. நம்ம இப்போ தப்பிச்சாகணும்னா இங்கே இருக்க பேஸ்மெண்ட்குள்ளே மட்டும்தான் போய் ஆகணும். ஏன்னா வெளியே போக வழியே இல்லை. ஃபுல்லாமே என் பையன் கொளுத்தி விட்டான். இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இதுக்கு மேலே நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இறங்கிட்டக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறான். அங்கே ஒரு ஓல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வழியாக வெளியே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு நினைக்கும் போது தான் அவன் வந்து நம்ம ஹீரோயினோட நெக்லஸை பார்க்குறான். இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ டிசைட் பண்ணுறா, இங்கே தான் எங்கேயோ அவள் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட கை வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அவன் மேலே சேரை போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க ஒன் பை ஒன்னாக அந்த டனல்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜூட் தான் உள்ளே போகிறான். அப்போ போகும்போது தான் பார்க்குறான் அந்த டனல் ரொம்பவே பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ மூணு பேருமே ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து. அப்போ நம்ம டிம்மியோட அப்பா மட்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது அங்கே நம்ம டிம்மியை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இவர் வந்து அவனை ஷூட் பண்ணி கொண்டுடலாம் அப்படி தான் நினைக்கிறாரு. அப்போ தான் இவருக்கு வந்து அவன் பையன் கூட இருந்த அந்த மெமரிஸ்லாம் வருது. எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க சின்ன வயசுலேருந்து. இவருக்கு அவன் பையனா ரொம்ப பிடிக்கும். அந்த மெமரிஸ்லாம் வந்தோடனே இவரால் ஷூட் பண்ண முடியல. ஆனால் இந்த கேப்பை யூஸ் பண்ண டிம்மி அவரை போட்டு தள்ளிடுறான். ரொம்பவே கொடூரமாக கொண்டு வச்சுருக்கான். இதை பார்த்து கொஞ்ச நேரம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து டிம்மியை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கா, அவளால் சுத்தமாக முடியல. ஒரு வழியாக அந்த டனல்குள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. அங்கே சுற்றி ஒரே காடாக இருக்குது. டிம்மியை தேடி போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அப்போ திடீர்னு வந்த நம்ம டிம்மி மேனியை தூக்கிட்டு ஓடிடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை துரத்திக்கிட்டே போகிறாரு. அப்போ ஷூட் பண்ணும்போது பயந்து கீழே போட்டு போயிடுறான். ஆனால் அவன் கீழே போட்ட இடம் ஒரு கன்னி வெடி.
நம்ம டிம்மி நவுந்தாலே அவர் காலியாயிடுவார். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்காங்க இவங்க. ஏ மேனி, நான் சொல்கிறதே கேளு. இந்தா இந்த ஃப்ளார் கனை வச்சுக்கோ, நான் அவனை தேடி போகிறேன். இன்கேஸ் அவன் உங்ககிட்ட வந்தானா, இந்த ஃப்ளார் கனால் ஷூட் பண்ணு, நான் எங்கே இருந்தாலுமே உனக்காக வருவேன். ஜூடுமே இப்போ ரெடி ஆகிட்டான், தண்ணிக்குள்ளே இறங்கிறதுக்கு போயிட்டுருக்கான். அவன் கையில் ஒரு கன்று எடுத்துக்கிட்டான், ஸ்ட்ரைட்டாக தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறான். ஆனால் நம்ம டிம்மி உள்ளே ஜூடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் சைலண்ட்டாக. ஜூடு அசந்த நேரமாக பார்த்து அவன் பின்னாடி போயிட்டு ஜூடை லாக் பண்ணுறான். ஜூட் ரொம்பவே கஷ்டப்படுறான் அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்காக. ஆனால் டிம்மி அவனை தண்ணியில் போட்டு முக்க ஆரம்பிக்கிறான். ஜூட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் டிம்மி விட்ற மாதிரியே இல்லை, இவனை சாவை அடிச்சே ஆகுன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இதை வந்து நம்ம மேனி பார்த்துட்றான். அவன் ஷூட் பண்ணலான்னு நினைக்கும் போது அவங்களோட மெமரிஸ் வருது. இவங்க சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஆனால் வேறு வழி இல்லாமல் ஜூடுக்காக அவனை ஷூட் பண்ணுறான். அந்த ஃப்ளார் கன் போய் அப்படியே அவன் கண்ணிலே அடிக்குது. அவ்வளோதான், டிம்மி இங்கேயே சாகுறான். இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க காலை வெளியே ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையை வெளியே எடுத்து அப்படியே வெளியே வந்துடுறாங்க நம்ம ஹீரோயின். அதாவது நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்படியே இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த லட்லுவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஊரை விட்டு போகணுன்னு தானே நினச்சாரு. இப்போ அவர் அதை விட்டு போக போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணாரோ அது இப்போ நம்ம ஹீரோ பண்ண போகிறாரு. ஆனால் நம்ம மேனி வந்து இப்போ ஊரை விட்டு போக போகிறாரு. அவங்க சிஸ்டரோட ட்ரீமுக்காக இப்போ அவர் ட்ராவல் பண்ண போகிறாரு. நம்ம ஹீரோ இப்போ அவங்க அப்பா உட்காந்துருந்த அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அதாவது அவங்க அப்பாவோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நம்ம ஹீரோ எடுத்துக்க போகிறாரு. அப்படியே இந்த மூவியுமே முடியுது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுறேங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.